எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்மாவில் ரொம்ப ஃபேமஸான முயங்கா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ரொம்ப மெலிசான நூடுல்ஸாக கடைகளில் பார்த்து வாங்கி அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 3-5 நிமிஷம் வரைக்கும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 95% வந்தும் வெந்தால் போதும். இப்போ அதுக்கு தேவையான வாழைத்தண்டு சூப்பை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3-4 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு. அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். நம்ம சைடில் வாழைத்தண்டு சூப்புக்கு வச்ச தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம ஆல்ரெடி வெங்காயம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதில் வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். நான் வாழைத்தண்டை நல்லா அலசி 2-3 தடவை அலசி அதில் இருக்க நார்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன் உள்ள. வாழைத்தண்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்கே மிளகாய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து கடலை மாவு வறுத்து எடுத்துக்க போகிறோம். பர்மாலெலாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் வறுத்து போடுவாங்க. அதுக்கு இங்கே எல்லோரும் பொட்டுக்கடலை மாவு போடுறாங்க. ஆனால் ஒரிஜினல் ரெசிபி இந்த கடலை மாவு வறுத்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கைவிடாமல் வறுக்கணும். ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும், இல்லைனா இது வந்து சீக்கிரமே கரைஞ்சிரும். கடலை மாவு கைவிடாமல் நல்லா எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலர் மாற முன்னாடியே இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்து வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து 1/4 லிட்டர் தண்ணியில் 3 ஸ்பூன் கடலை மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழைத்தண்டில் கடலை மாவு வந்து சீக்கிரம் கெட்டி பட்டுரும். அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் நல்லா வாழைத்தண்டு சோப்பு வைக்கிறது தேவையான கடலை மாவு அரிசி மாவும் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கை எடுத்துடக்கூடாது. கடலை மாவு இருக்கிறதுனால சீக்கிரம் கட்டிப்பட்டுரும். அப்புறம் சூப் வந்து சூப் மாதிரி இருக்காது, அல்வா மாதிரி ஆயிரும். வாழைத்தண்டு சூப் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்ம இந்த கடலை மாவு வறுத்த பேன்லேயே சட்டிலேயே இப்போ நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட் நான் வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வந்து சீஜன் பூண்டு எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்து போடணும். இடித்து போட்டால் தான் அதில் வாசமாக இருக்கும். அதனால் இடித்து போட்டுக்கும். ஏ போய் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மாதிரி வளர்க்கணும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது வந்து நான் வீட்டில் அரைச்சது, அதனால் இப்போவே சேர்த்துக்கிறேன். இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போடணும். கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க சூப்பில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கணும். சூப்போட கலர் வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த சட்டிலே வந்து ஊற்றி அந்த ஒட்டிகிட்ருக்கிறதையும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்ட மாதிரி வரட்டும். இப்போ அடுத்து இதுக்கு தேவையானதை நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இப்போது 50 கிராம் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பூண்டு எண்ணெய், இல்லைனா சீஜேன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு வந்து ஒரு பெரிய பூண்டை நான் நல்லா இடி உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சைட் பை சைட் குழம்பும் இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இதில் நல்ல வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இதில் பார்த்தோன்னா இப்போது அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், பூண்டு எண்ணெய் ரெடி. இப்போ வாழைத்தண்டு சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு வாட்டி இதில் என்னென்ன போட்டோன்னு சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு வெங்காய சூடு பண்ண முன்னாடியே தண்ணியை வச்சுட்டு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 4 பீஸாக நறுக்கி அதில் போட்டிருந்தேன். அது லைட்டாக கொதி வரும்போது அதில் வந்து வாழைத்தண்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் வாழைத்தண்டு நல்லா முக்கப்பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவுனால் 2 டேபிள்ஸ்பூன் வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு, அதாவது 1 ஸ்பூன் கம்மியாக வந்து அரிசி மாவு சேர்த்து அதை தண்ணிக்குள்ளே நல்லா குழப்பி அதில் இதில் ஊற்றி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்சோன்னு அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் பேன் வச்சு அதில் வந்து ஒரு தாளிப்பு மாதிரி இஞ்சி பூண்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாப்பொடி ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். அப்படி ஃப்ரை பண்ணி சேர்த்து தான் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இது மாதிரி இடி வளரில் இடித்த வேர்க்கடலை குற குறப்பாக இடித்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இதில் இது சேர்க்க போகிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கி கலக்கி விட்டுற வேண்டியதான். இதுக்கு பதிலாக என்ன சேர்ப்பாங்க அப்படி சொன்னிங்கன்னா, நீங்கள் மீனை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அதையும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காஞ்ச எறா கிடைக்கணும், அதையும் இடித்து இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். நான் எனக்கு வெஜ்ஜினால் நான் இதில் வந்து வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு ரொம்ப தேவையான ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கக்கூடிய பேஜை தான் நம்ம சுட போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/4 டம்ளர் அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா குற குறன்னு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் அரிசி மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு இந்த பேஜோக்கு தேவையான உப்பு, நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு கடலைப்பருப்பு நிறையா இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். இந்த மாவு எப்படி இருக்கணும்னா ஆப்பம் ஊற்றுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போது கடாயை வச்சு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாழைத்தண்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பேஜோக்கானது ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பேஜோ ஊற்றுறது எப்படின்னு காமிக்கிறேன் நான். இது வந்து எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது. ரொம்ப சூடானால் அது வந்து அப்புறம் பிரிஞ்சு ஓடிடும். ஒரு கரண்டி எடுத்து இதெல்லாம் ஊற்றணும். என் பசங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் சின்ன கரண்டியில் குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு பேஜை ஊற்றினதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம இன்னொன்று கூட ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் ஒட்டாது, எப்போ போல நல்லா தான் வரும். அவ்வளோதான், ரெடியாகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் சலசலப்பெலாம் அடங்கினோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி முயங்காய் செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு முயங்காய் போட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி, நம்ம வறுத்த கடலை மாவு,
நம்ம சுட்ட பேசுவை நொறுக்கி இதில் போட்டுக்கணும். அடுத்து பூண்டு எண்ணெய், சீச்சே சொல்லுவாங்க அது, உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளித்தண்ணி, தேவையான அளவு பச்சை வெங்காயம், கொத்தமல்லி இதில் தூவி